ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023. இந்த வருஷம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய க்ரோக்கடைல் பேங்க் தான். அப்படி இந்த க்ரோக்கடைல் பேங்க் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடநெம்மேலி அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னையிலையும், மகாபலிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ்லேயும் சென்டராக இருக்குது. இந்த பிளேஸில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோக்கடைல் தான் நமக்கு முதலன்றாங்க தெரியும். ஆனால் அந்த முதலைங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 14 டைப் ஆஃப் வேரியண்ட் இங்கே இருக்குங்க. அதாவது ஊசி வாய் முதலை, அது மாதிரி எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். முதலை மட்டும் இல்லை, 10 வகையான ஆமைகளும் இருக்குது. அப்புறம் 3 வகையான பாம்புகள், அதாவது மலைப்பாம்பு இது மாதிரி ஒரு 3 வகையான பாம்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த உடும்பு வகைகள், இந்த மாதிரி ஐட்டமும் அங்கே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் க்ரோக்கடைல் பார்க், அதாவது இந்தியாவிலே வந்து இதுதான் ஒரு பிக்கஸ்ட் க்ரோக்கடைல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த க்ரோக்கடைல் பேங்க் பார்த்தீங்கன்னா 1970 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. நம்ம வந்து முதலைங்களை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ மொத்த முதலைகள் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க 91 நாட்டில் வந்து இந்த முதலைகள்லாம் நம்ம பார்க்கலாம். நம் முதலைகள் வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் தாங்க. ஆப்ரிக்காவில் தான் வந்து முதலைகள்லாம் வந்து நிறையா வளர்த்துட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்தியாவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ரோக்கடைல் பேங்க் தாங்க இந்தியாவிலே லார்ஜஸ்ட் க்ரோக்கடைல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த க்ரோக்கடைல் பேங்க் பார்த்தீங்கன்னா 8.5 ஏக்கர்ஸ் சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக அவ்வளோ ஏக்கர்ஸில் வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த க்ரோக்கடைல் பேங்க்ஸோட டிக்கெட் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 50 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 14 வகையான முதலைகள் இங்கே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 14 வகையான முதலைகளுக்கும் தனித்தனியாக பார்ட்டிஷன், இந்த பார்த்துருக்கீங்களா, இது மாதிரி வந்து ஒரு தண்ணி அமைச்சு கொஞ்சம் சைட்லேயே அதுங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி பண்ணி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு இனத்தோட முதலையும் இன்னொரு இனத்தோட முதலையும் ஒன்றா விட மாட்டாங்களாமா, அப்படி விட்டாங்கன்னா அதுங்க ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டுருமா. ஸோ அதனால் வந்து அந்தந்த வகைக்கு ஏற்ற மாதிரி முதலைங்களை மட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஒரு ஒரு இதுலேயும். அதுக்கு ஏற்ற தண்ணி, ஓப்பன் அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பார்க்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு முதலைங்களுக்கும் ஒரு ஒருத்தர் வந்து டொனேஷன், அதாவது ஒரு ஒருத்தர் வந்து கேர் ஆஃப்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, அடாப்டட் பை JK அம்னிஸ்டின்னு போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஒரு முதலையுமே ஒரு ஒருத்தர் தத்தெடுத்துருக்காங்க. அதுக்கு ஆகிற சாப்பாடு செலவு, அதோடய மெயின்டெனன்ஸு, அதோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த முதலையை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்டு கம்பெனி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோர்டு கம்பெனி கூட ஒரு முதலைங்களை வந்து தத்தெடுத்துருக்காங்கங்க. அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து அவங்களே பார்த்துட்டு, ஒரு நல்ல விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முதலை மேலே நீங்கள் வந்து கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்களும் அடாப்டட் ஆகிக்கலாம். அதை ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஃபுட்டு காஸ்ட்டு எல்லாமே நீங்கள் சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி தத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவா கார்த்திகேயன் கூட, ஒரு நடிகர் சிவா கார்த்திகேயன் இருக்கார்ல, அவரு கூட வந்து ஒரு புலிகளோ ஏதோ ஒன்று வந்து நம்ம வண்டலூர் தூவில் தத்தெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த முதலைங்கள்லையும் உங்களுக்கு என்னென்ன முதலை பிடிச்சிருக்கோ அந்த முதலையை நீங்கள் தத்தெடுத்துக்கலாம். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். முதலைகளை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி போயிட்டு சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் போகிறப்போ உங்களை அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் நாங்கள் வந்து கேட்டோம். சரி, நாங்கள் அவங்களையுமே ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்து இல்லை சார், வீடியோ வேண்டாம், எங்கள் ட்ரஸ்ட்டில் பார்த்தா எங்களை திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணமான்ற க்வெஸ்சன் தான் நாங்கள் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டோம். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக முதலைங்க வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் தான் அதுக்கு க்வெஸ்சன் வச்சோம், இப்போ நீங்கள் வந்து ஃபுட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்திங் உள்ளே போகிறீங்களே, உங்களை அட்டாக் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். முதலைங்களும் வந்து அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான், நம்ம அதுக்கிட்ட நம்ம டெய்லி மூஞ்சியை பார்த்து பார்த்து பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை வந்து கடிக்காது. ஆனால் நம்ம கடிக்காது அப்படின்றது நம்ம கேரண்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நாங்கள் போயிட்டு நாங்கள் சாப்பாடு வைப்போம்,
எல்லாமே பண்ணுவோம், பட் ஆனால் இருந்தாலும் எங்களோட சேஃப்டியை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து முதலைகள் வந்து 5 அறிவு உள்ளது தானே, ஸோ அது வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து ஒரு முதலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, அந்த முதலை ஆனால் இறந்துருச்சு, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த முதலைக்கிட்ட வந்து ரொம்ப டீப்பாக பழகுவாங்களாம். அந்த முதலை வந்து என்ன தான் இது பண்ணாலும் யாரையும் கடிக்காது, அந்த லெவலுக்கு வந்து பழமையான முதலை. இந்த பண்ணை ஆரம்பித்ததுலேருந்தே அந்த முதலை இருந்துச்சாங்க. அந்த முதலையோட ஒரு செத்து போயிடுச்சு, பட் அதோடது ஒரு பார்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இது வரும்போது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஒரு முதலையும் பார்க்குறப்போ ஒரு வித்தியாசம் நாங்கள் பார்த்தோம். ஒரு சில முதலைங்களுக்கு வாய் வழியாக இருந்துச்சு, ஊசி மாதிரி ஒரு முதலை, அது மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முதலைகள்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, முதலைகளோட வாழ்விடம் இது மாதிரி. அங்கே அந்த முதலைகள் பார்க் ஃபுல்லாகவே, அந்த குரோக்கடைல் பார்க் ஃபுல்லாக எல்லாமே எங்கெங்கெல்லாம் அந்த முதலையோட வாழ்விடம் எப்படி, அது என்னென்ன செய்யும், என்னென்ன சாப்பிடும், எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக அது போட்டிருப்பாங்க. அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்களா, இது ஒரு உடம்பு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஏசியன் வாட்டர் மானிட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பெரிய உடம்புங்க. அது நாங்கள் பாருங்களேன், பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் போய் பார்க்குறப்போ அப்படியே ஓடிட்டு நாக்கெல்லாம் இது பண்ணி, நாக்கே அவ்வளோ பெருசு இருந்துச்சு, அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்டிஷனில் வந்து ரெண்டே ரெண்டு உடம்பு தான் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து சால்ட் வாட்டர் க்ராக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உப்பு தண்ணி க்ராக்கடைல்னு. இதில் வந்து ஒரு 20-50 இருந்துச்சுங்க, ஒரு பெரிய சுற்று வட்டாரத்தில் ஒரு 50 இருந்துச்சு. இங்கே பார்த்துருக்கீங்களா, இதுதான் அந்த முதலைங்களோட முட்டைங்க. முதலைகள் வந்து முட்டை தான் போடும், ஒரு முதலையோட டைப்போட முட்டையும் தனித்தனியாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜாஸ்ன்ற முதலை தாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதலையாம். இந்த முதலை பண்ண ஆரம்பித்த 1970 இந்த முதலை இருந்திருக்கு. 2020 ஜனவரி 13 தாங்க இந்த முதலை செத்து போயிருக்கு. ஸோ இந்த முதலையோட ஞாபகமாக அதோடய தோள்கள்லாம் எடுத்து பதப்படுத்தி அங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த முதலையை பற்றி நாங்கள் அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்தோம். அந்த முதலை வந்து இந்த பண்ணை வச்சதுலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்துச்சாமா, அந்த முதலை இது வரைக்கும் யாரையுமே கடிச்சது கிடையாதான். ஒரு நாளைக்கு வந்து 3 கிலோ வரைக்கும் வந்து கறி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே இருக்கவர்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகிச்சாமா அந்த முதலை. அதனால அந்த முதலை செத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஜனவரி 13 அப்படின்ற டேட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துக்க நாளாம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரு முதலை இருக்கிறது செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதே எங்களால் இன்னும் நம்ப முடியல, அவ்வளோ எங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க அந்த முதலையை பற்றி. அவங்க பேசுகிறத கேட்டு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறதப்போ பார்த்துருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் உள்ளே அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறையா முதலைகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசு இல்லை, அதோட கொஞ்சம் சின்ன முதலைகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது ஆமை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. காலேஜிலேருந்து ட்ரைனிங்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களாங்க, அவங்களெல்லாம் இங்கே மாதிரி உள்ள இந்த ஆமைங்கள்லாம் போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். அந்த ஆமைங்க வந்து யாரையும் அட்டாக் பண்ணாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதலைங்க வந்து நார்மலாகவே 1 மணி நேரம் வரைக்கும் தன்னுக்குள்ளேயே மூச்சு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த முதலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பகுதியே ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது இந்த முதலை. இப்போ நம்ம பாம்பு வகையெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கட்டு வீரியன் பாம்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப எங்களுக்கே உள்ள பாம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் ஜூம் பண்ணி பார்த்தோம். இது பாருங்கள், சுருட்டு வீரியன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த பாம்பு எல்லாமே நாங்கள் கேட்டு விசாரித்தாங்க, ரொம்ப பாய்சன்னா உள்ள பாம்பு, ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள், கண்ணாடி வீரியன். இந்த பாம்புலாம் கடிச்சிதுன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்ல பாம்புங்க. ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று வச்சுருந்தாங்க, இதுதான் அந்த மலைப்பாம்பு. உண்மையிலுமே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வண்டலூர் தூ கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கேயும் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கும் போகலான்னு நெக்ஸ்ட் வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த பிளேசஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.